அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல், அத்தியாயம் 11, தலைப்பு ஒப்புரவாகுதலின் பரிசுத்த ஆவி மறுக்கும் செய்திகளை ஆழ்ந்து ஆராய்தல், பக்கம் 369 முதல் 375 வரை. பரிசுத்த ஆவி சிலரை கண்காணிகளாக ஏற்படுத்துகிறார் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்போஸ்தலர் 20:28 வசனம். எபேசு சபையிலிருந்த மூப்பர்களுக்கு இந்த ஆலோசனை வழங்கப்பட்டது. சத்தியத்திற்கு ஊழியம் செய்யும்படி அவர்களை யாரும் நியமிக்கவில்லை, தாங்களாகவே நியமித்துக் கொள்ளவும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலேதான் அவர்கள் இந்த அழைப்புக்கும் தெரிந்து கொள்ளுதலுக்கும் பாத்திரவான்கள் ஆனார்கள் என்பதை கவனமாக நினைவில் வைக்கும்படி இங்கு அப்போஸ்தலர் குறிப்பிடுகிறார். சத்திய பணியின் உத்தியோகத்திற்கு அழைக்கப்பட்டதிலிருந்து கர்த்தருடைய ஆவியினாலே இந்த திருநிலைக்கு உயர்த்தப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு சபையின் ஊழியக்காரர்களாக நியமிக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் நியமிக்கப்பட்டார்கள் என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டுமென்று அப்போஸ்தலர் இங்கே கூறுகின்றார். வேறொரு இடத்தில் அப்போஸ்தலர் உலகத்தை நோக்கியல்ல, சபையை குறித்தே இவ்வாறு கூறுகிறார். ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும் ஏற்படுத்தினார். இவ்வாறாக ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடத்திக்கிற தேவன் ஒருவரே. 1 கொரிந்தியர் 12:6-7 மற்றும் 28 வசனம். தேவ வல்லமை மூலம் பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுமே தேவனுடைய திருச்சபையின் பல்வேறு ஊழியக்காரர்களை நியமிக்கிறார்கள். எக்காரணத்தை கொண்டும் பிதா குமாரனை தவிர வேறொரு மூன்றாவது நபராக பரிசுத்த ஆவி இக்காரியத்தை செய்யவில்லை என்பதை அப்போஸ்தலர் இங்கே விளக்கி காண்பிக்கிறார். தேவன் கிறிஸ்துவோடு இருந்து தன்னுடைய ஜனங்களாகிய திருச்சபையாரை தன்னுடைய ஆவியின் வல்லமையினாலே வழிகாட்டி அவர்கள் நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிறார். அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அகில உலகத்தின் காரியங்களும் சகலத்தையும் அறிகிற அறிவினாலும் அவருடைய சர்வ வல்லமையினாலும் வழிநடத்தி வருகிறார். இந்த மெய் சத்தியமானது மூன்றாவது நபர் பரிசுத்த ஆவி என்பதை பொய்யாக்குகிறது. இந்த வேலை கர்த்தரால் அவரது பரிசுத்த ஆவியின் மூலமாக நிறைவேற்றப்படுகிறது என்பதையும் காண்பிக்கிறது. தேவனுடைய சித்தம் நோக்கம் இவைகளின்படி யார் யார் ஊழியக்காரர், போதகர்கள், மூப்பர்கள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் கர்த்தருடைய சேவைக்கு தங்களை உடன்படிக்கையின் மூலம் ஒப்பு கொடுத்தவுடன் அவர்களை தேவ ஆவியினால் தேவ சிந்தையின்படி அந்த உத்தியோகத்திற்கேற்ற தகுதி திறமைகளால் நிரப்புகின்றார். இந்த உத்தியோகத்திற்கு மனிதர்களால் தெரிந்தெடுக்கப்பட்டாலும் அவர்கள் தேவனால் தேவ ஆவியினால் தேவ சித்தப்படி செய்ய தெய்வ வல்லமையே தங்களுக்கு இந்த பதவியை கொடுத்தது என்று ஏற்றுக்கொண்டிருந்தனர். அதற்கேற்றாற்போல் பொறுப்பையும் உத்தியோகத்தையும் கவனிக்க வேண்டியவர்களாயிருந்தனர். பரிசுத்த ஆவி ஒரு போதகர் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். 1 கொரிந்தியர் 2:10-13 வசனங்கள். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானது எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறது. அவைகளை நாங்கள் மனுஷர் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். நாம் ஏற்கனவே ஆராய்ந்தபடி இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது அவர்களை தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நன்கு புரிந்து கொண்டு அதற்கிசைவாக செயல்படும்படி கற்பிக்கின்றது என மேற் சொன்ன வசனமும் நிரூபிக்கின்றது. அவருடைய சத்திய வசனத்தின் மூலமாகவும் ஆவி அல்லது அந்த வசனத்தின் உண்மையான அர்த்தத்தின் மூலமாகவும் தேவனோடு முழு இசைவிற்குள் வந்த பிறகுதான் தேவனுடைய ஆழங்களையும் இரகசியங்களையும் புரிந்து கொள்ள முடியும். நம்மிடத்தில் கிரியை செய்கிற தேவனிடத்திலிருந்து வருகிற தேவனுடைய ஆவிக்கும்
சுபாவ மனிதனிடத்தில் கிரியை செய்கிற உலகத்தின் ஆவிக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்கு அப்போஸ்தலர் காண்பிக்கிறார். உலகத்தின் ஆவி ஒரு நபராக இல்லாமல் ஒரு உலகத்தின் சிந்தையாக ஆதிக்கமாக இருப்பது எவ்வளவு தெளிவாக இருக்கிறது பாருங்கள். அதுபோலவே தேவனுடைய ஜனங்களில் கிரியை செய்கிற தேவ ஆவி ஒரு தனிப்பட்ட நபராயிராமல் தேவனின் பரிசுத்த சிந்தை, குணநலன்கள், ஆதிக்கம் என்பவைகளை குறிக்கும் என்பது நிச்சயமாகிறது. தேவனுடைய ஆவிக்கு உரியவைகள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். 1 கொரிந்தியர் 2:14. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். இதுவரை நாம் பார்த்த எல்லா வசனங்களுக்கு இசைவாகவும் ஆணித்தரமான இக்கருத்தை இவ்வசனம் வலியுறுத்துகிறது. எந்த அளவு உலக ஆவிகளால் ஒரு மனிதன் நிறைந்திருக்கின்றானோ அந்த அளவுக்கு தேவனுடைய ஆழமான மறைபொருளான மகிமையுள்ள காரியங்களை தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் செய்திருக்கிற நன்மைகளை பற்றி அறிந்து கொள்ளவோ உணரவோ இயலாது. இம்மாதிரி தேவனுடைய மறைபொருள்கள் முத்துக்கள் என்று வேதாகமத்தில் வர்ணிக்கப்படுகிறது. எனவே இவைகள் பன்றிகளுக்கோ சுயநலமிகளுக்கோ இந்த உலகத்தின் ஆவியை மிகுதியாக பெற்றிருப்பவர்களுக்கோ உரியதல்ல. ஆனால் பரிசுத்த திருவசனமாகிய தண்ணீர்களை கொண்டு கழுவப்பட்டு விலையேற பெற்ற கர்த்தரின் இரத்தத்தின் மூலம் விசுவாசம் வைத்தவர்களாய் கர்த்தருக்கு அருகில் கொண்டு வரப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு முழுமையாய் கர்த்தருடைய சித்தம் செய்ய தங்களை தத்தம் செய்தவர்களுக்கே இது உரியது. இப்படிப்பட்டவர்களுக்கே அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யங்களை எல்லாம் படிப்படியாக பகிர்ந்தளிக்கிறார். இதுவே ஏற்ற வேளையில் அவர் கொடுக்கின்ற ஆகாரமாய் இருக்கின்றது. எல்லாரும் அறிந்து கொள்ள இயலாத ஒரு அரிதான போதனை இது. விழுந்து போன மனித நிலையில் உள்ளவர்களுக்கும் புதிய சிருஷ்டியாகி ஆவிக்குள் வழிநடத்தப்படுகிறவர்களுக்கும் இடையே உள்ள வேற்றுமையை அடையாளம் காட்டுவதாய் அமையும். தேவனின் ஆழமான ஆவிக்குரிய சத்தியங்களை காணக்கூடாத குருடர்களாய் இருப்பவர்களிடத்திலே இந்த ஆவியின் சாட்சியோ ஆவியை பெற்றதற்கான ரூபகாரமோ கிடையாது. அவர்கள் தேவ புத்திரர்கள் என்பதற்கோ பரலோக தந்தைக்கும் அவர்களுக்கும் இடையே உள்ள உறவு பற்றியோ தேவனிடத்தில் விசுவாச உறவு பற்றியோ எந்த சான்றும் இல்லை. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் செய்திருக்கிற நன்மைகளை பற்றி இவர்களுக்கு அக்கறை இல்லை. அவர்களிடம் கர்த்தருடைய ஆவி இல்லாததினால் இப்படிப்பட்ட மேன்மையான சிந்தை அவர்களிடத்தில் இல்லை. எல்லோருக்கும் தெரிந்த பேர் சபையிலே இருக்கக்கூடிய போதகர்கள் இந்த காரியங்களை பற்றி தங்கள் அறியாமையை ஒத்துக்கொள்கிறது மாத்திரமல்ல, அது குறித்து பெருமை பாராட்டுகின்றனர். அதன் மூலம் தேவனின் சிந்தை அவர்களிடம் இல்லை என்பதையும் தேவனுடைய திட்டங்களை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள் என்பதையும் பிரகடனப்படுத்துகிறார்கள். எனவே அவர்கள் சத்திய ஆவியாகி அவரது ஆவியை அதிகமாக பெற்றிருக்க முடியாது. அந்த அளவுக்கு சத்தியத்தையும் அவர்கள் பெற்றிருக்க முடியாது. தேவனுக்குரியவைகளை அறிந்து நிதானிக்கக்கூடிய ஆற்றல் எவ்வளவு என்பதற்கு பரீட்சை வைக்கப்படுகிறது. உலக சிந்தனை உள்ளவர்களிடத்தில் ஆவியின் சிந்தனை மறைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்தராலே பெற்ற அபிஷேகம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். 1 யோவான் 2:20-27. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அபிஷேகம் என்ற சொற்றொடர் கூர்மையான ஆராய்ச்சி சிந்தையுள்ள வேத மாணவர்களுக்கு பழைய ஏற்பாட்டில் நடந்த அபிஷேகங்களை பற்றிய சிந்தனைகளை நினைவுக்கு கொண்டு வருகிறது. பிரதான ஆசாரியர் ஸ்தானத்துக்கு வருகிற ஒவ்வொருவர் மேலும் இஸ்ரேலின் ராஜாவாக நியமிக்கப்பட்டவர்கள் மீதும் பரிசுத்த எண்ணெயை அவர்கள் தலையில் ஊற்றி அபிஷேகம் பண்ணப்பட்டது. மாம்ச இஸ்ரேலர்கள் நிழலாயிருப்பது போல அதற்கு பொருளாக ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் தேவனுடைய ஜனங்களாக இப்போது இருக்கிறார்கள்.
பொருளாக வந்த கிறிஸ்துவுக்கு நிழலாக அக்காலத்து பிரதான ஆசாரியர்களும் ராஜாக்களும் இருக்கிறார்கள். பிரதான ஆசாரியர்களும் ராஜாக்களும் தங்களுடைய உத்தியோகத்தில் நிலைப்படுத்தப்படுவதற்கு பரிசுத்த எண்ணெயால் அபிஷேகம் பெற்றார்கள். அதுபோலவேதான் திருமுழுக்கு பெறும்போது இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அதனால் யெகோவா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவானார். தெரிந்து கொள்ளப்பட்ட திருச்சபையார் அவர்களுடைய கர்த்தரும் தலையுமாகிய அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவுக்கு சரீரமாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் இருப்பார்கள். யோர்தானில் ஞானஸ்தானம் பெற்ற போது பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். பிதாவினுடைய வல்லமையினால் பரிசுத்த ஆவியினால் கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர்த்தெழப்பட்ட போது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு அளிக்கப்பட்டது. மத்தேயு 28:18, எபேசியர் 1:19-20. அவர் பிதாவின் அங்கீகாரத்தோடு அவரது திருச்சபை அங்கங்களுக்கு பெந்தெகோஸ்தே நாளில் உண்மையான அபிஷேக எண்ணெயை பொழிந்தருளினார். தலையில் ஊற்றப்படுகிற அபிஷேக எண்ணெய் எவ்வாறு சரீரத்தின் மீது வழிந்தோடுகிறதோ அதுபோலவே முதலில் தலையாகிய கிறிஸ்து பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அவருடைய சரீரமாகிய சபைக்கும் பொழிந்தருளினார். அதன் பின்னர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று வேதவசனம் கூறுகிற சரீரத்தோடு இணைகிற விசுவாசிகளும் கிறிஸ்துவுக்குள்ளாக அபிஷேகம் பண்ணப்படுகின்றார்கள். அபிஷேக ஆவியின் வழிநடத்துதலினால் தேவனால் முதலாவது போதிக்கப்பட்ட இவர்கள் இந்த உலகை ஆண்டு ஆசீர்வதிப்பார்கள். அபிஷேகம் செய்தல் என்பது வழுவழுப்பை, எண்ணெய் பசையை, உராய்வு இன்மையை குறிக்கின்றது. இதனை கிரேக்க மொழியில் கிறிஸ்மா என்றழைப்பர். பூர்வீக மரபின்படி இந்த சொல்லின் பொருளோடு மனம் அல்லது வாசனை கலந்து சொல்லப்படும் பொருளாக இருக்கிறது. இந்த அபிஷேகத்தை பெறக்கூடிய இக்காலத்து திருச்சபையார் தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே பரிசுத்தம், தயால குணம், பொறுமை, சகோதர சிநேகம், பரிவு ஆகிய குணங்களால் உயர்ந்து உன்னத நிலையை அடைவதை இந்த அபிஷேகம் என்ற சொல் அழகுர ஆணித்தரமாக விளக்குகின்றது. இந்த அன்பின் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் அனைவருக்கும் அவர்களுடனே கூட இனிமையும் சுத்தமுமான சுகந்த வாசனையை கொண்டு வருகிறது. புறம்பான மனிதன் கரடுமுரடான சுபாவம் உடையவனாய் அறியாமையுள்ள எந்த உபயோகத்திற்கும் இல்லாத பூமிக்குரிய பாத்திரமாயிருக்கிறான். இப்படியிருந்தும் தூய்மையாக்குகிற தேவ ஆவிக்கு உட்படும் போது வெகு விரைவாக அந்த இனிமையான சுகந்த வாசனையுள்ள புது இருதயமாக மாற்றப்படுகிறது. இப்படி புதிதாக்கப்பட்ட உள்ளான மனிதன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று புதிய சிருஷ்டிக்கு இசைவான குணங்களாகிய உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, அவைகளையே நடைமுறையில் கடைபிடிக்கும். பிலிப்பியர் 4:8. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 375 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.